எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது TNPSC குரூப் 2 பொது தமிழ் வினாவிடைகள் டெஸ்ட் நம்பர் 1. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா TNPSC குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்து அதை வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த எக்ஸாமுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா மே 21ஆம் தேதி தேர்வு நடைபெற உள்ளது பிரிலிம்ஸு. அதனால் வந்து முதன்மை தேர்வு, அதுக்கப்புறமா வந்து இதில் யார் யாரெல்லாம் பாஸ் ஆகிறாங்களோ அவங்க வந்து அடுத்த எக்ஸாமுக்கு போவாங்க. இப்போ வந்து பிரிலிம்ஸ் நடைபெற உள்ளது, அதில் வந்து பொது தமிழ் மிக மிக முக்கியம். இப்போ முதல் டெஸ்ட்டு வந்து 100 கேள்விகள் வந்து நான் வந்து ரெடி பண்ணி ஆன்சரோடு உங்களுக்கு கொடுக்குறேன். நான் வந்து படிக்கும்போதே நீங்கள் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஆன்சரை ஒரு பக்கம் குறிச்சுக்கோங்க, அப்புறம் நான் கொடுக்குற ஆன்சர் ஒரு பக்கம் குறிச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ கேள்விக்கு சரியாக பதில் எழுதுறீங்கிறத கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இத்தனை மார்க்கு, இத்தனை கரெக்டு, 100க்கு இத்தனை கரெக்டு அப்படிங்கிறது வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. முதல் கேள்வி, சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர், சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் மாப்போ சிவஞானம். அடுத்து ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர், ஓமை கவிஞர் சுரதா. அடுத்து தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர், தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உவே சாமிநாத ஐயர். அடுத்து நான்காவது கேள்வி, முத்தமிழ் காப்பியம் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல், முத்தமிழ் காப்பியம் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை சிலப்பதிகாரம். அடுத்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இவ்வோமை விளக்கும் பொருள் பொருத்தம், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இவ்வோமை விளக்கும் பொருள். இதுக்கு சரியான விடை பொறுமை. அடுத்து ஆறாவது கேள்வி, மலரும் மனமும் போல இவ்வோமை விளக்கும் பொருளை கண்டறிக, மலரும் மனமும் போல. அப்போ மலரும் மனமும் போலங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இணைந்திருத்தல், இணைந்திருத்தல். அடுத்து ஏழாவது கேள்வி, தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் ஓமை விளக்கும் பொருள் என்ன, தேர்வு செய்க, தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். இதுக்கு சரியான விடை பாசம். அடுத்து எட்டாவது கேள்வி, உள்ளங்கை நெல்லிக்கனி போல இவ்வோமை விளக்கும் பொருள், உள்ளங்கை நெல்லிக்கனி போல, இதுக்கு சரியான விடை தெளிவு. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, மடை திறந்த வெள்ளம் போல இவ்வோமை விளக்கும் பொருள், மடை திறந்த வெள்ளம் போல இவ்வோமை விளக்கும் பொருள், இதுக்கு சரியான விடை விரைவு. அடுத்து வாழ்க சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு, வாழ்க சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு வியங்கோள் வினைமுற்று, வியங்கோள் வினைமுற்று. அடுத்து தமிழ்நாட்டை சேர சோழ பாண்டியர் ஆண்டனர், இது எவ்வகை வாக்கியம், தமிழ்நாட்டை சேர சோழ பாண்டியர் ஆண்டனர் இது எவ்வகை வாக்கியம், இது வந்து பார்த்தீங்கன்னா செய்தி வாக்கியம். அடுத்து என்னே வள்ளுவர் கோட்டத்தின் அழகு, இது எவ்வகை வாக்கியம், இதுக்கு சரியான விடை உணர்ச்சி வாக்கியம். அடுத்து 13வது கேள்வி, ஒழுங்குபடுத்திய சொற்றொடரை தேர்வு செய்க, இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இ. அடுத்து வாழ்தல் எவ்வகை பெயர்ச்சொல், வாழ்தல், இதுக்கு சரியான விடை தொழிற்பெயர், ஏன்னா இல்விகுதி வந்திருக்கு இல்லைங்களா, அதனால் இது தொழிற்பெயர். அடுத்து புதைத்தல் எவ்வகை பெயர்ச்சொல், புதைத்தல், இதுக்கு சரியான விடை தொழிற்பெயர் இல்விகுதி. அடுத்து தஞ்சாவூர் எவ்வகை பெயர், தஞ்சாவூர் என்றால் இடப்பெயர். அடுத்து 17வது கேள்வி, வட்டம் எவ்வகை பெயர்,
வட்டம் எவ்வகை பெயர் பண்பு பெயர். அடுத்து செடி கொடி என்பதன் இலக்கண குறிப்பு. இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா உம்மை தொகை. ஏன்னா இம்விகுதி வந்து மறைந்து வருகிறது. அப்போ இதுக்கு சரியான விடை உம்மை தொகை. செடியும் கொடியும் என்று வர வேண்டும். அதில் வந்து உம்மை தொகை இம்ங்கிற எழுத்து வந்து மறைந்து வருவதனால் இது வந்து உம்மை தொகை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம் விகுதி வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது வந்து எண்ணும்மை, அது வந்து மறைந்து வந்துச்சுன்னா அது உம்மை தொகை. இந்த மாதிரியான இலக்கண குறிப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மர என்பதன் தொழிற்பெயர். மர என்றால் மரத்தல், அப்போ இல்விகுதி. அடுத்து 20வது கேள்வி, ஆடு என்பதன் தொழிற்பெயர். இந்த இதுக்கு மட்டும்தான் வித்தியாசமாக வரும். ஆட்டம், அதாவது எப்படி சொல்லணும்னா ஆடுதல் அந்த மாதிரி வந்திருக்கணும். ஆனால் இதில் கொடுத்துருக்கக்கூடிய விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் என்பது சரியானது. அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை எழுதுக. அகர வரிசைப்படி சொற்களை எழுதுக. இதுக்கு சரியான விடை ஆ பாருங்க, இட்டார் இ, ஈந்தார் இ, உயர்ந்தார் உ, ஏற்றம். அப்போ இதுதான் அகர வரிசைப்படி சரியான பதில். அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை எழுதுக. இதுக்கு சரியான விடை ஆ, பசு, பால், பெரிது, பைம்புல், போயிற்று. அடுத்து 23வது கேள்வி, அகர வரிசைப்படி எழுதுக. இதுக்கு சரியான விடை ஆ, தலை, தாளை, தெளி, தேன். அடுத்து கொன்றான் இதன் வேர்ச்சொல். கொன்றான் என்பதன் வேர்ச்சொல் கொள். அடுத்து 25வது கேள்வி, தின்றான் இச்சொல்லின் வேர்ச்சொல் தின். வெல் என்பதன் வினைமுற்று. வெல் என்பதன் வினைமுற்று. இதுக்கு சரியான விடை வென்றான். அடுத்து கல் என்பதன் வினைமுற்று. கல் என்பதன் வினைமுற்று கற்றான். அடுத்து 28வது கேள்வி, வரை இவ்வேர்ச்சொல்லின் வினைமுற்று. இதுக்கு சரியான விடை வரைந்தான். மீதி மூன்று பாருங்க, மீதி மூன்று என்னென்ன சொல்கிறேன் பார்த்துக்குங்க. வரைதல் வந்து தொழிற்பெயர். வரைந்து வினை எச்சம், வரைந்த பெயரச்சம். அப்போ இந்த கடைசி எழுத்தை பிரித்தோம்னா இத்து கூட்டல் ஊ, ஊ விகுதி வந்துச்சுன்னா அது வினையச்சம். இத்து கூட்டல் ஆ, ஆ விகுதி வந்துச்சுன்னா அது பெயரச்சம். இது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது நில் என்பதன் வினையச்சம். பார்த்தீங்களா, நில் என்பதன் வினையச்சம். இதுக்கு சரியான விடை ஊ விகுதி வரணும், ஆனால் இதில் ரெண்டு நில்லு நின்றுன்னு இருக்குது. இதுக்கு சரியான விடை நின்று என்பது சரியான விடை. அடுத்து பர என்பதன் வினையச்சம். பறந்து ஏற்கனவே சொல்லியிருக்கீங்களா, ஊ என்ற விகுதி பறந்து பறந்து. அடுத்து 31வது கேள்வி, நடி என்பதன் வினையாளனின் பெயர். இதுக்கு சரியான விடை நடித்தவன். அடுத்து வாள் என்பதன் வினையாளனையும் பெயர். இதுக்கு சரியான விடை வாழ்பவர் வாழ்பவர். அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிக. மீ என்ற எழுத்தின் பொருள் அறிக. மீ என்ற எழுத்தின் பொருள். இதுக்கு சரியான விடை உயர்ச்சி. அடுத்து கா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் சோலை. வை ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். இதுக்கு சரியான விடை கூர்மை. அடுத்து 36வது கேள்வி, வி எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை தேர்வு செய்க. வி என்றால் மலர். அடுத்து 37வது கேள்வி, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை குறிப்பிடுக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லா சிறப்பு லகரம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் கலை என்பது
இதுக்கு சரியான விடை கலைனா அழகு, இந்த கலை புட்பூண்டு, இந்த கலை மூங்கில், சிறப்புலகிற கலை வந்து கலை பார்த்தீங்கன்னா மூங்கில். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வந்து உங்களுக்கு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை குறிப்பிடுக என்பது அனைத்துமே பார்த்துக்கணும். பாருங்க, இதில் வந்து மொத்தமாகவே ரா ரா சின்னரா பெரியரா இருக்கும், அதே மாதிரி லா 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 இது இருக்கும், அதே மாதிரி மூணு சுழினா ரெண்டு சுழினா, இந்த மூன்று வகை தான் வந்து இந்த ஒளி வேறுபாடு அறிந்து கூறுதலில் இருக்குது. அதில் என்னென்ன வார்த்தைகள் வருது, அதுக்கு என்னென்ன பொருள், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது 38வது கேள்வி, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. இதுக்கு சரியான விடை வால் என்றால் உறுப்பு, இந்த வால் என்றால் ஆயுதம், இந்த சிறப்பு நகரம் வாழ்வு. அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை குறிப்பிடுக. இதுக்கு சரியான விடை 39வது கேள்விக்கு ஆப்ஷன் ஆ, அதாவது தாள்னா தாளாட்டு, இந்த தாள் திருவடி, இந்த தாள் தாழ்வு. அப்போ இதுக்கு சரியான விடை ஆ. அடுத்து 40வது கேள்வி, அதே மாதிரி ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. பறவை, பறவை இது சின்னரா இது பெரியரா. அப்போ சின்னரா பறவை வந்து பார்த்தீங்கன்னா கடல், பெரியரா காகம். அடுத்து 41வது கேள்வி, மரபு பிழையை நீக்குக. இதுக்கு சரியான விடை ஈ, வானம் பார்த்த பூமி. ஏன்னா வானம் பார்த்த பூமின்னு சொல்ல மாட்டாங்க, அப்போ மரபு பிழை வானம் பார்த்த பூமி என்பது சரியானது. அடுத்தது பிறமொழி சொற்களை நீக்கி தேர்வு செய்க. இதுக்கு சரியான விடை ஈ, அதாவது கடை தெருவில் பேருந்து செல்கிறது. இதிலெல்லாம் பிறமொழி சொல் வந்து கலந்துருக்குது, பஜார் பஜார், அதே மாதிரி பஸ் இதெல்லாம் கலந்துருக்குது. அதனால் இது மூன்றும் தவறு, இதுக்கு சரியான விடை ஈ. அடுத்தது 43வது கேள்வி, இரவு என்பதன் எதிர்ச்சொல், இரவு என்பதன் எதிர்ச்சொல் பகல். அடுத்து எதிர்த்தார், எதிர்த்தார்னா ஒரு செயலை வந்து எதிர்க்கிறது, அப்போ வரவேற்றார். அப்போ இதுக்கு சரியான விடை இரண்டு கொடுத்துருக்குறாங்க, எது வேணாலும் குறிச்சா ரைட்டு, வரவேற்றார். ஆவும் கரெக்டு ஈயும் கரெக்டு, வரவேற்றார். அடுத்து வெளிப்படும் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க. வெளிப்படும் என்றால் இதுக்குரிய எதிர்ச்சொல் மறையும். பொருந்தா சொல்லை கான். பாருங்க, சிலப்பதிகாரம், திருமுருகாற்றுப்படை, வளையாபதி, மணிமேகலை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், வளையாபதி, மணிமேகலை ஆகிய மூன்றும் ஐம்பெருங்காப்பியங்கள். இதில் வந்து திருமுருகாற்றுப்படை என்பது தான் சரியான ஒன்று, ஏன்னா இது வந்து 10 பாட்டு நூல். அடுத்து 47, பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் வந்து முருகன், சரவணன், ஆறுமுகன், நாராயணன், இதுக்கு சரியான விடை நாராயணன், ஏன்னா இது மூன்றும் முருகனுடைய பெயர்கள். அடுத்தது 48வது கேள்வி, பொருந்தா சொல்லை கண்டறிக. இதுக்கு சரியான விடை அருட்பால். மீதி மூன்று வந்து திருக்குறளின் பிரிவுகள், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அடுத்து 49வது கேள்வி, இதுக்கு சரியான விடை மங்கை, ஏன்னா மீதி மூன்றும் ஆண்களுடைய பெயர், மங்கைங்கிறது பெண்ணினுடைய பெயர். அடுத்தது 50வது கேள்வி, திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படும் நூல், திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படும் நூல், இதுக்கு சரியான விடை பெரிய புராணம். இப்போ பெரிய புராணத்தினுடைய ஆசிரியர் யார், சேக்கிலார், இதையும் ஞாபகம் வச்சுக்கணும், சேக்கிலார். அதே மாதிரி சீரா புராணத்தினுடைய ஆசிரியர் உமரு புலவர். அடுத்து 51வது கேள்வி, ராமாவதாரம் என்று குறிக்கப்பெறும் நூல் எது, இதுக்கு சரியான விடை கம்பராமாயணம். அடுத்து 52வது கேள்வி, பிரித்தெழுதுக, நாளே நாள், இதுக்கு சரியான விடை 4 + 7 + 4 நாளே நாள். அடுத்து 53வது கேள்வி, வரவு என்பதன் எதிர்ச்சொல் செலவு, கல்லார் அப்போ கற்றார். பொறுத்துக, இதுக்கு சரியான விடை ஈ, அதாவது இன்மை, வறுமை, மரம், வீரம், இடர், துன்பம், களம், கப்பல்,
அடுத்து 56வது கேள்வி பொறுத்துக. இதுக்கு சரியான விடை 56வது கேள்விக்கு இ, அதாவது தூக்கு செய்யும் ஓசை நல்கும், நல்கும் என்றால் தரும், மருங்கு பக்கம், அடுத்து தொன்மை பழமை. அடுத்து 57வது கேள்வி பொறுத்துக, இது வந்து ஆசிரியரும் ஆசிரியருடைய நூல்களும் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சரியான விடை ஆ, அதாவது பாரதியார் நலவென்பா, பாரதியார் என்றால் நலவென்பா. அடுத்தது பாரதிதாசன் குடும்ப விளக்கு, மு கருணாநிதி நெஞ்சுக்கு நீதி, கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம். அடுத்து 58வது கேள்வி பின்வரும் ஓமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்ந்தெடுக்க, தோண்ட தோண்ட நீர் சுரத்தல் போல. இதுக்கு சரியான விடை பெருகுதல், அழகுக்கு அழகு செய்வன போல எனும் உவமையால் விளக்கப்பெறும் பொருள். இதுக்கு சரியான விடை மேலும் அழகூட்டல், மேலும் அழகூட்டல். பகலவனை கண்ட பணி போல எனும் உவமை விளக்கும் பொருள். இதுக்கு சரியான விடை நீங்குதல். அடுத்து 61வது கேள்வி நாய் பெற்ற தெங்கம்பழம் போல் என்ற ஓமையால் விளக்கப்பெறும் பொருள். இதுக்கு சரியான விடை பயன்படாமை. அடுத்து 62வது கேள்வி ஒளை கிடங்கே ஓவிய பிழையே, இவ்வாக்கியத்தில் உள்ள மோனை சொற்கள். இதுக்கு சரியான விடை, அதாவது முதல் எழுத்து ஒன்றிய வருது இல்லைங்களா, இது இரண்டும். அப்போ இதுக்கு சரியான விடை ஆ, ஒளை மன்னிக்கவும் இது வந்து ஓலை ஓவியம். அப்போ இது வந்து டைப் பண்ணும்போது ஓவியம் ஓலை, அப்போ ஓவியம். அடுத்து 63வது கேள்வி முதலமைச்சர் பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்தார், இது எவ்வகை வாக்கியம்? இதுக்கு சரியான விடை செய்தி வாக்கியம். அடுத்து சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு கோயில் கட்டினான், இது எவ்வகை வாக்கியம்? இதுக்கு சரியான விடை செய்தி வாக்கியம். அடுத்து 65வது கேள்வி உவமையால் விளக்கப்பெறும் பொருள், அடியற்ற மரம் போல, அடியற்ற மரம் போல. இதுக்கு சரியான விடை வீழ்ச்சி. அடுத்து 66வது கேள்வி கொள்ளற்க எதிர்மறை வியங்கோள் வினைமுற்று, இலக்கண குறிப்பு எழுதுக, அளிப்பாய். இதுக்கு சரியான விடை முன்னிலை பன்மை வினைமுற்று, முன்னிலை பன்மை வினைமுற்று. அடுத்து 68வது கேள்வி எரிவேல் இலக்கண குறிப்பு தருக, வினைத்தொகை என முக்காலத்தையும் உணர்த்தது. எரிந்த வேல், எரியும் வேல், எரிகின்ற வேல் ஆகிய மூன்று காலத்தையும் உணர்த்தும். அடுத்தது பெயர் சொல்லின் வகை காண்க, வட்டம்னா பண்பு பெயர். அடுத்து காளை எனும் பெயர் சொல்லின் வகையறிக, காளை என்றால் காலப்பெயர். அடுத்து 71வது கேள்வி சிறகு எவ்வகை பெயர் சொல், சினை பெயர். அடுத்து 72வது கேள்வி பெயர் சொல்லின் வகையறிதல், ஆவணி, ஆவணி என்றால் மாதம், அப்போ வந்து காலப்பெயர். அடுத்து தும்பிக்கை என்ற சொல் எவ்வகை பெயரை சாரும் என கூறுக, தும்பிக்கை. இதுக்கு சரியான விடை சினை பெயர். அடுத்து பலபல என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு, இதுக்கு சரியான விடை இரட்டை கிளவி. அடுத்து 75வது கேள்வி மாநாடு உரிச்சொற்றொடர். அடுத்து 76வது கேள்வி அகர வரிசைப்படி அமைந்த சரியான வரிசை, இதுக்கு சரியான விடை குறிஞ்சி நாகரிகம் பண்ணை மருதம். அடுத்து 'கீழ் உள்ள சொற்களை அகரவரிசையில் தேர்க, இதுக்கு சரியான விடை ஆ, கடல் குடை கூட்டம் கொடு. அகரவரிசைப்படி சொற்களை தேர்க, இதுக்கு சரியான விடை பணி பாடல்
பிறை பீலி. அடுத்து 79வது கேள்வி, அகர வரிசைப்படி அமைந்த சொல் வரிசையை தேர்க. இதுக்கு சரியான விடை ஆ, தங்கை, தும்பி, தையல், தோடு. அடுத்து 80வது கேள்வி, சொற்கள் ஒழுங்கு பெற அமைந்த சரியான சொற்றொடர் எது? இதுக்கு சரியான விடை நல்லவை ஒருபோதும் தீமை தராது. நல்லவை ஒருபோதும் தீமை தராது. அடுத்தது வேர் சொல்லை தேர்க. கேட்டல், கேட்டல் என்றால் கேள். முடித்தான் என்பதன் வேர் சொல் முடி. அடுத்து 83வது கேள்வி, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான வரிசையை காண்க. தன்மை என்றால் குளிர்ச்சி, தன்மை என்றால் இயல்பு. இந்த தன்மைக்கு குளிர்ச்சி, இந்த தன்மை இயல்பு. அடுத்து 84வது கேள்வி, ஊ என்ற ஓரெழுத்து ஒருமொழி தரும் பொருள். ஊ என்ற ஓரெழுத்து ஒருமொழி தரும் பொருள். இதுக்கு சரியான விடை ஊன். அடுத்து 85வது கேள்வி, ஆளுடை நம்பி எனப்படுபவர். ஆளுடை நம்பி எனப்படுபவர் சுந்தரர். அடுத்து வள்ளலார் என அழைக்கப்படுபவர் வள்ளலார். ராமலிங்க அடிகள். அடுத்து பண்டிதமணி என அழைக்கப்படுபவர் கதிரேச செட்டியார், கதிரேச செட்டியார். அடுத்தது பொறுத்துக சொல் பொருள் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சரியான விடை ஆ, அதாவது வான் என்றால் உயர்ந்தது. அடுத்தது வசை, வசை என்றால் குற்றம். ஏத்தும், ஏத்தும் என்றால் வணங்கி. அடுத்தது பராவி புகழும். அடுத்து 89வது கேள்வி, பைந்தமிழ் என்ற சொல் எவ்வாறு பிரியும்? பசுமை கூட்டல் தமிழ். அடுத்தது 90வது கேள்வி, பிரித்தெழுதுக வெந்தளல். வெந்தளல் என்றால் வெம்மை கூட்டல் தளல், வெம்மை கூட்டல் தளல். அடுத்து இரட்டை காப்பியம் என்ற பெயரால் குறிக்கப்பெறும் இலக்கியங்கள். இதுக்கு சரியான விடை சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அடுத்து 92வது கேள்வி, சிலப்பதிகாரம் ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்க, முத்தமிழ் காப்பியம், நாடக காப்பியம், ஒற்றுமை காப்பியம், குடிமக்கள் காப்பியம். இவற்றில் கொடுக்கப்பட்டதில் சரியானவை அனைத்தும் சரியானவை. அடுத்து 93வது கேள்வி, மணநூல் என்று குறிக்கப்பெறும் நூல் சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். அதே மாதிரி மணிமேகலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். குண்டலகேசி நாதக்குத்தனார். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 94வது கேள்வி, பொருந்தா சொல்லை கண்டுபிடி. அழுக்காறு வெகுளி நட்பு அவா. இதுக்கு சரியான விடை நட்பு, என மீதி மூன்றும் குற்றம் என்று வரும். அழுக்காறு வெகுளி அவா என்பது. அடுத்து 95வது கேள்வி, பொருந்தாத ஒன்றை கண்டறிக. இதுக்கு சரியான விடை யசோதரகாவியம், என மீதி மூன்றும் ஐம்பெருங்காப்பியங்கள். யசோதரகாவியங்கிறது ஐஞ்சிருங்காப்பியங்கள். அடுத்தது எதிர்ச்சொல்லை பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆ, அதாவது இழிவு உயர்வு, கனவு நனவு, வாழ்வு தாழ்வு, செலவு வரவு. அடுத்து 97வது கேள்வி, மரபு பிழைகள் நீக்குதல். இதுக்கு சரியான விடை ஈ, அதாவது குயில் கூவிய போது மயிலும் அகவியது. அடுத்தது கீழ் உள்ள தொடர்களில் மரபு பிழையற்ற தொடர். இதுக்கு சரியான விடை பன்றி உருமும். அடுத்து 99வது கேள்வி, பின்வருவனொற்றுள் பொருந்தா சொல்லை கண்டறிக. இதுக்கு பார்த்தீங்கன்னா சரியான விடை வறுமை, என மீதி மூன்றும் வளமை ஆக்கம் செல்வம் என்பது மூன்றும் அதாவது செல்வத்தை குறிக்கும். அடுத்தது இந்த காணொலியின் கடைசி கேள்வி, பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எடுத்தெழுதுக. பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எடுத்தெழுதுக. சாக்ரிஃபைஸ், சாக்ரிஃபைஸ். இதுக்கு சரியான விடை தியாகம், தியாகம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பொதுத்தமிழ் வினாவிடைகள் டெஸ்ட் நம்பர் 1.
இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த காணொலி வந்து எத்தனை பேர் அட்டன் பண்ணீங்க, அட்டன் பண்ண அத்தனை பேரும் வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் எத்தனை மார்க் வந்து நீங்கள் சரியாக எடுத்தீங்க 100க்கு. அதே மாதிரி இது மாதிரி டெஸ்ட்டு உங்களுக்கு இரண்டாவது காணொலி, இதை வந்து கண்டினியூ பண்ணலாமா வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் அடுத்த காணொலி ரெடி பண்ணி உங்களுக்கு போடுறேன். அதாவது குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா May 21க்குள்ளே ஒரு 50 டெஸ்ட் வந்து தமிழுக்கு வந்து கொடுக்கலான் இருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னு சொல்லுங்கள். நான் வந்து காணொலி போடுறத வந்து விட்டுட்டு வேறு ஏதாவது காணொலி, வேறு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ஏதாவது வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதனால் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சு, இதில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனலில் TNPSC குரூப் 2 பொதுத்தமிழ் வினாவிடைகள் டெஸ்ட் நம்பர் 1க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.